அனைவருக்கும் வணக்கம். இந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, அதிகமாக உடற்பயிற்சி என்ற பெயரில் வந்து ஜிம்மில் போய் அதிகமான நேரங்களை வந்து செலவு பண்ணுறாங்க. அதிகமான நேரங்கள் வந்து ஜிம்மில் செலவு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து கட்டுமஸ்தானாக மாறும், உடல் உறுதி பெறும், உடலில் வந்து 6 பேக்ஸ், 8 பேக்ஸ், 4 பேக்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்மளால் பேணி பாதுகாக்க முடியும் ஜிம்முக்கு போகிறது மூலியமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உடல் வந்து ஜிம்முக்கு போகிறனால தான் வந்து பலப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பொய்யான ஒரு பரப்புரை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க, ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்பவே வந்து வேதனையாக இருக்குது, ரொம்பவே வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது எனக்கு. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளமையில் இளம் வயதில் 25 வயது 35 வயதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து மரணம் அடைகிறதை பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது டயபெட்டிஸ், பிபி, சுகர் இந்த மாதிரியான நோய்களில் சாகிறத பார்க்க முடியுது. ரொம்ப வந்து பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான ஒரு இதில் பாதிப்பு ஏற்பட்டு சாகிறத பார்க்க முடியுது. ரொம்ப வேதனையாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ நான் கற்ற பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறது வேஸ்ட். என்னை பொறுத்தவரை ஜிம்முக்கு போகிறனால வந்து நீங்கள் மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் ஆகி எந்த பிரயோஜனமே கிடையாது. சல்லி பைசா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதனால் வாழ்க்கை மாறப்போகிறதில்ல. ஆகையால் தயவுசெய்து வந்து இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் என்பது நம்ம நல்ல உணவு முறை, நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம், நல்ல குட் ஹேபிட்ஸ், குட் ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள் சார்ந்தது தான் வந்து உடல் ஆரோக்கியம். அதை வந்து இளைஞர்கள் தயவுசெய்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னென்னா முக்கியமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னென்னா உணவு பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு தயவுசெய்து தவிர்த்துருங்க. அசைவ உணவு எடுத்துக்கோங்க, மீன் சாப்பிடுங்க அதிகமாக, மற்ற எந்த இந்த பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி அசைவத்திலே பார்த்தீங்கன்னா செயற்கையான அசைவ உணவை சாப்பிடாதீங்க. கேஎஃப்சி, மெக்டோனால்ஸு, பீஸா, பர்கரு, அப்புறம் இந்த ஃப்ரைடு சிக்கன்ஸை தயவுசெய்து தவிர்த்துருங்க. ரோட் சைட்ஸில் சாப்பிடாதீங்க. அதனால் வந்து இதுதான் வந்து உடலை பேணி பாதுகாக்கக்கூடியது. அப்புறம் யோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, வாக்கிங்கு, ரன்னிங்கு, அதுக்கப்புறம் சைக்கிளிங்கு, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணாலே உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கட்டுமஸ்தானாக உங்கள் உடல் இருக்கும், உடம்பு ஃபிட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரும் இங்கே வந்து 6 பேக்ஸ், 4 பேக்ஸ், 8 பேக்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களா இல்லையா, இல்லை யாரும் அழுகலை, யாரும் அதை எதிர்பார்த்து உங்ககிட்ட யாரும் இல்லை. அதை தயவுசெய்து வந்து இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதில் ஈடுபாடு காமிச்சு பல பேர் வந்து அதிகமாக ப்ரெஷரை போட்டு ஜிம்மில் போய் அதிகமாக வந்து பழுக்களை தூக்கி அதிகமாக வந்து என்ன சொல்கிறதுனா அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து வெயிட் எடுத்து உடல் ஆரோக்கியத்தை இழந்து பல பேர் வந்து ரொம்ப மோசமான ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. அது ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது ரொம்ப பெரிய பேராபத்து, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதனால் வந்து தயவுசெய்து உடலை பேணி பாதுகாக்க விரும்புபவர்கள் தயவுசெய்து வந்து இந்த ஜிம்மை தவிர்த்துருங்க. இந்த 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 மாதிரி வேணால் ஓவராக பழுது தூக்கி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த வெயிட் தூக்குறத தயவுசெய்து தவிர்த்துருங்க. ரன்னிங், வாக்கிங், யோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஜாகிங்கு, அப்புறம் சைக்கிளிங், சைக்கிள் அதிகமாக ஓட்டுங்க, அதிகமாக நடங்க. நடந்தாலே உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், நீங்கள் ரொம்ப ஆண்டுகள் உங்களால் வாழ முடியும். அதுதான் இன்று இளைஞர்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ புனித் ராஜ்குமார் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சார். அவர் இந்த மாதிரி ஓவர எக்ஸசைஸ்க்கு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு அதிகமாக வெயிட்டை தூக்கி உடம்புக்கு ஓர ப்ரெஷர் கொடுத்தனால தான் அவர் இறந்து போனார். அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும், புனித் ராஜ்குமார். அப்போ இன்னும் நிறைய வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு இந்த மாதிரியான எய்மில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்ற பேரில் ஜிம்மில் போய் அதிகமாக செலவு பண்ணி வெயிட் அதிகமாக போட்டு வெயிட் அதிகமாக தூக்கி உடம்பு வந்து என்ன சொல்கிறதுன்னா அதிகமாக ப்ரெஷர் தாங்க முடியாமல் மாரடைப்பு, அப்போ இருதய நோய் வந்து பல பேர் இறந்து போவதை பார்க்க முடியுது. 25 வயசு 30 வயசு இல்லை 20-25 வயசுக்குள்ள தான் நடக்குது. தயவுசெய்து தவிர்த்துருங்க, இது நமக்கு வேண்டாம். இது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும், உடல் ஆரோக்கியம் போயிடும், வாழ்க்கை போயிடும். வாழ்க்கை என்பது உயிர் என்பது விலைமதிப்பற்றது. உயிர் ஒரு முறை போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஆகையால் தயவுசெய்து இதை மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். என்ன அதனால் வந்து உடம்பு ஃபிட்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேக்ஸ், 8 பேக்ஸ், 4 பேக்ஸ்லாம் வைக்கிறீங்க. நீங்கள் அந்த எக்ஸசைஸ்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த உடலை பேணி பாதுகாக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த உடம்பு திரும்ப தொலைத்தொலன் ஆயிரும், உடம்பு திரும்ப வந்து அந்த வந்து இது போய் உறுதித்தன்மை போயிடும். அப்போ இயற்கையான முறையில் நீங்கள் ஓடி ஆடி கடினமாக உழைத்து நிறைய நடந்து நிறைய ஓடி நிறைய வந்து உங்கள் உடலை வந்து நீங்கள் பக்குவமாக வந்து பேணி பாதுகாக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப பலமாகவும் இருக்குன்றத நீங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து என்னை பொறுத்தவரை வந்து உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு சீக்ரெட்டு. இதை நான் வந்து பல மேடைகளில், நான் வந்து கல்லூரிகளில், பள்ளிகளில், பல முக்கியமான இடங்களில் போய் பேசும்போது நான் சொல்லிட்டேன். ஆனால் அதை யாருமே வந்து சீரியஸாக புரிஞ்சுக்க மாட்டீங்க, சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து. தயவுசெய்து வந்து இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டு வெளித்து வெளியே வரணும். ஏன்னா தயவுசெய்து வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கோப்பையால் நமக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உயிரே போச்சுன்னா நீங்கள் கோப்பையால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆகையால் வந்து இந்த ஜிம்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டாக மாறி போச்சு. போய் பணம் கட்டினா நீ வந்து நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கோ,
நீ பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, நீ ஜிம்ல வந்து அந்த வேலை பாரு, நீ ஜிம்ல வந்து இந்த வேலை பாரு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி மயக்கி இந்த இளைஞர்கள் வந்து இந்த பெண்களை இந்த மாணவர்களை அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அதுல எவ்வளவு பெரிய த்ரெட் இருக்குது, அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம எவ்வளவு பெரிய சவால்களை சந்திக்கணும், அதன் மூலியமா நம்ம வாழ்க்கை எப்படி சீர்கடும், நம்ம எவ்வளவு பெரிய சவால்களை அதன் மூலியமா சந்திக்கணும்ன்றதை இளைஞர்கள் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதுக்குள்ள வந்து உயிர் போயிருது, வாழ்க்கை போயிருது, உடல் ஆரோக்கியம் போயிருது, உங்களை எல்லாமே போயிருது உங்களுக்கு. ஆகையால் தயவு செய்து இதை இளைஞர்கள் இளைய தலைமுறையினர் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், இதை புரிஞ்சுக்கணும், தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதை பேசுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜிம்மை வந்து ஒரு பெரிய மித்து மாதிரி கிரியேட் பண்ணி கட்டழகு அப்புறம் வந்து உடல் அழகு, அழகு என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தோல்லையோ உங்களோட உடல் அமைப்புல கிடையாது, உங்களோட மன உறுதி, உங்களோட செயல்பாடுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், உங்க நடவடிக்கைகள், உங்க வாழ்க்கை நீங்க அணுகிற முறை, அப்படிங்கிறது நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, அதுல தான் அழகு இருக்குது, அதுல தான் பேர் இருக்குது, அதுல தான் பெருமை இருக்குது, அதுல தான் உயரம் இருக்குது. அதை தயவு செய்து இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா உங்க உடல் தோல், உங்க ஹேர் ஸ்டைலு, உங்களோட உடல் அமைப்பு, உங்க உடல் கட்டமைப்பு, உங்க உடல் எந்த அளவுக்கு கட்டுமஸ்தானம் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து உடல் அழகு இருக்குன்றத எல்லாருமே வந்து அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செய்து திருத்திக்கோங்க, அது அழகு கிடையாது. இதை அனைவரும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். உடல் அழகு என்பது எதில் இருக்கிறது என்றால் மன உறுதியில தான் இருக்குது. இப்ப மகாத்மா காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள் ஒளியா தான் இருந்தார், ஆனா அவர் பண்ண காரியம் அந்த மன உறுதி, அந்த செய்த காரியம் தான் வந்து அவரை உலக பெரும் ஒரு மிகப்பெரிய தலைவனா மாத்துச்சு. ஆகையால் வந்து நம்ம செய்யற செயலும், நம்மளோட சிந்தனையும், நம்ம செயல்பாடுகளும், நம்மளுடைய எண்ணங்களும், நம்ம வாழ்க்கையை வந்து அணுகிற முறையும் தான் வந்து நமக்கு வந்து நம்ம யாருன்றது உலகத்துக்கு அறிக்கப்படுது. அதை வந்து எல்லாரும் தயவு செய்து உணர்ந்து கொண்டு தயவு செய்து இந்த மாதிரியான மித்து, இந்த மாதிரியான மித்துல இருந்து தயவு செய்து வெளியே வாங்க. நமக்கு வந்து ஜிம்மு, நமக்கு வந்து உடல் கட்டமைப்பு, எக்ஸசைசஸ், என்ன சொல்றதுனா நம்முடைய யோகா, மெடிடேஷன், நம்ம நல்ல பாரம்பரிய அரிசி உணவுகள், காய்கறிகள், பழங்கள், நம்முடைய நல்ல சத்தான தமிழ் பாரம்பரிய உணவுகள்லேருந்தே உங்களுக்கு எல்லா உடல் ஆரோக்கியமும், எல்லா விதமான ஒரு ஆற்றலும் சக்தியும் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதை நீங்கள் சரியாக பின்பற்றுங்க. அப்புறம் ஒழுக்கமான ஒரு வாழ்வியல் முறைகள் வாங்க. தயவுசெய்து இந்த சரக்கு, கஞ்சா, போதை, சிகரெட்டு, குடி இந்த மாதிரி பழக்கலக்கத்தை தயவுசெய்து விட்டுருங்க. என்ன தயவுசெய்து விட்டுருங்க. இதை நீங்கள் இருந்ததுன்னா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது, உங்களால் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. இதை பல பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க. இந்த பழக்கவழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சாதிக்க முடியும், இந்த பழக்கவழக்கத்தை வச்சு நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும், இந்த பழக்கவழக்கத்தை வச்சுட்டு எப்படி நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய உயரத்துக்கு போக முடியும், கண்டிப்பாக நீங்கள் போகவே முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போக முடியாது. ஆகையால் தயவுசெய்து வந்து இந்த பழக்கவழக்கங்கள், தவறான பழக்கவழக்கங்கள், சரக்கு, கஞ்சா, போதை, சிகரெட்டு, பெண்ணிச்சை, அதீத பெண்ணிச்சை, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை தூக்கி எரிஞ்சிருங்க. தயவு செய்து இந்த பழக்க வழக்கங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது, முன்னேற முடியாது, எந்த விதமான ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே உங்களால் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஆகையால் தயவு செய்து வந்து இந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருங்க, டீசெண்டாக இருங்க, ஜென்டிலாக இருங்க, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல், நல்ல சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் விதைங்க. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகும். ஆகையால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கையே வீணாயிரும், இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும். அதுதான் நான் சொல்ல முடியும் நாள் இளைஞர்களுக்கு. ஏன்னா இது வந்து இளம் வயது என்பது படிக்கிற வயசு, நல்ல படிக்கிற வயசு, நல்ல அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டிய வயசு, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை அணுக வேண்டிய ஒரு வயசு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேல ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய வயசு. ஏன்னா வந்து இந்த உடல் ஆன்மா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆன்மா அந்த உடல் இருக்க வரைக்கும் தான் உடல் இயங்கும். அப்போ அந்த உடலுக்கு வந்து இந்த ஆன்மாவுக்கு தேவை, அந்த ஆன்மா வந்து உடலுக்கு தேவை. அப்போ வந்து இந்த ஆன்மா வந்து இருக்கக்கூடிய இந்த உடலை, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டிய நம்ம அனைவருடைய கடமை. இந்த உடல் என்பது ஒரு மிகப்பெரிய கொடை, பொக்கிஷம். இந்த உடல் என்பது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச இயற்கையுடைய பரிசு. தயவு செய்து வந்து பேணி பாதுகாத்துக்கோங்க. இளம் வயதில் வந்து தயவு செய்து தப்பு தண்டா பண்ணி, தவறான பழக்கவழக்கம் பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது. ஒன்ஸ் உடம்புல ஏதாவது ஒரு உபாதை, உடலில் வந்து கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, ஏதாவது உபாதை ஆயிடுச்சு, உடல் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, உடம்புல வந்து ஏதாவது ஒரு சிக்கல் உருவாயிருச்சு, உடம்புல அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த குளாரம், அந்த குளாரம், ஏதாவது சிக்கலை நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுது, உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சிடும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. உடல் தான் முதல்ல பேணி பாதுகாக்க வேண்டியது, அதுக்கப்புறம் தான் மற்றது எதாக இருந்தாலும். ஏன்னா வந்து இந்த உலகத்தை நீங்கள் 90 வயசு 100 வயசு வரை வாழ்றதும், 30 வயசு 25 40 வயசுக்குள்ள நீங்கள் சாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ உங்கள் உடலை வந்து நீங்கள் பேணி பாதுகாக்கணும்னா அதுக்கேற்ற உணவு முறை, அதுக்கேற்ற பழக்க வழக்கங்கள், அதுக்கேற்ற செயல்பாடுகள், அதுக்கேற்ற சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கணும். அப்போ தான் உங்கள் உடலை வந்து நீங்கள் பேணி பாதுகாக்க முடியும். உங்கள் உடலை நீங்கள் பேணி பாதுகாத்தா தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியும். அதை தயவுசெய்து புரிந்து கொண்டு இந்த இளைஞர்கள் தயவுசெய்து வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம். கண்ட கண்டவன் ரோட்டில் போகிறவே, அங்கே போகிறவே, இங்கே போகிறவன் எல்லாம் வந்து சொல்லுவான், இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நீ ஜிம்முக்கு வா, நீ வந்து அதை செய், இதை செய், எல்லாமே வந்து பணம் தான் அந்த உலகத்தில். நான் அதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இருக்கிறவனுக்கு இல்லாதவன் தான் அங்கே பிரச்சனை, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகையால் வந்து இளைஞர்கள் வந்து தயவுசெய்து வந்து நேர்மையான வழியில், நாணயமான வழியில், சரியான வழியில் எப்படி பொருளாதார சுதந்திரத்தை அடையலாமோ அதை நோக்கி தயவுசெய்து பயணமாக. அதுக்கடுத்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிற வழியை பாருங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எதிரியாக போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து.
இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள், தாழ்மையான கோரிக்கை. சும்மா வந்து அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போயிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போவேன், உடல் அதிகமா பழு தூக்குவேன், ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறீங்க, அதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. உடம்பு வந்து ஒரு பொக்கிஷம், அதுல ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை போட்டு ஆர்டிபிஷியலா நீங்க வந்து உடல வந்து நீங்க வந்து சிக்ஸ் பேக் எயிட் பேக் ஃபோர் பேக்ல யாரு கேட்டா யாரு பாத்துட்டு இருக்கா? பாடி ஃபிட்டா இருக்கா, ஆள் ஹைட்டா இருக்கீங்களா, ஜம்மன் இருக்கீங்களா, அது போதும், அவ்வளவுதான். யாரும் உங்ககிட்ட சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ் நைன் பேக் டென் பேக்ல யாருமே கேட்கல. தயவுசெய்து வந்து திரைப்படத்தை பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. திரைப்படம் வேறு, வாழ்க்கை வேறு. திரைப்படம் வேறு, வாழ்க்கை வேறு. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. திரைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து மாய வலை, அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு பிம்பம். அதை தயவுசெய்து அதில் போய் மாட்டிக்காதீங்க. தயவுசெய்து இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா எப்படி வாழலாமோ அதை நோக்கி அனைவரும் பயணமாக. இது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு அனைவருக்கும் இந்த தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எதா இருந்தாலும் தயவு செய்து தீக்கு போட்டுருங்க. தீக்கு போட்டு உடலும் மனமும் உடல் உறுதியும் உடலுடைய சக்தியும் மூளை வலுவும் அதுக்கடுத்து வந்து நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனையும் நம்முடைய மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் தான் அந்த உலகத்தில் உண்மையான சொத்து. அந்த சொத்தை நோக்கி நகர்ற வழி எல்லாரும் பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம எப்படியாவது போய் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாய் வாழ்க்கை இழந்துடாதீங்க. தயவுசெய்து நான் சொல்றேன், தமிழக இளைஞர்கள் இந்த தாழ்மையான வேண்டுகோள், ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்கள், உலக இளைஞர்கள், இளைஞர்கள் மாணவர்கள் நல்லா எல்லாருக்குமே இந்த வேண்டுகோள் நான் வைக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற வாழ்க்கை நல்லா வாழ்ற வழியை பாருங்க. நன்றி, வணக்கம். உடல்நலத்தை காப்போம், சமுதாயத்தை காப்போம், உடல்நலத்தை பேணி பாதுகாத்து சமுதாயத்துக்கு தொண்டு செய்வோம். நன்றி, வணக்கம்.